ஹாய் ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஒன்று மேலே வளர்க்கணும்னு ஆசை, ஒருத்தருக்கு முடி வளர்க்கணும்னு ஆசை, ஒருத்தருக்கு உடம்பு வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் இந்த ஒரு நபருக்கு நகை வளர்க்கணும்னு ஆசை. இந்த ஒரு நபரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்கு போகலாம். இந்த வயசான அங்கிள் பேர் தான் மெல்வின் பூத்து. சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா இல்லையானே தெரியலீங்க. இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 வருஷமா நகத்தை வளர்த்துக்கிட்டு வராராம். நீங்கெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் ஒட்டு நகம் தானே அப்படின்னு. ஆனால் இது ஒட்டு நகம் இல்லைங்க, உண்மையான நகம் தான். இதுக்காக வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்காரு. அப்போ கின்னஸ் ரெக்கார்ட் தரவங்க சும்மாவா தருவாங்க, நல்லா செக் பண்ணிட்டு தான் தந்திருக்காங்க. இவர் சாதாரணமாலாம் நகை வளர்க்கலீங்களே, கொஞ்சம் நகை வளர்த்தாலே எல்லாருக்கும் கையை இடிக்கும் வேலை செய்கிறப்ப. ஆனால் இவர் வளர்த்த நகை அடி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 33 அடிக்கு மேலே. இதான் நான் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருந்தாலும் இது எனக்கு ஒரு பிரச்சனையாக தாங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே தினம் தினம் செய்கிற வேலையை இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நகை வளர்ந்துட்டா எங்கேயும் இடிக்கக்கூடாது, மோதக்கூடாது. இதுக்காகவே ஒரு ஆளை பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். இவரு இவ்வளோ நகை வளர்க்கறதுனால இவர் கை ரொம்ப சுருண்டு போயிடுச்சுங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட கஷ்டம் எல்லாமே சொல்கிறாரு. இதனால் இவர் கை ரொம்ப வந்து வலி தாங்காமல் ஒரு மாதிரி குழகுன்னு ஆகி சுருண்டு போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி செய்கிற வேலை ரொம்ப பாதிக்கப்படும். அதால் என்னால் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு யானையோட தும்பிக்கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ வெயிட்டாகவும் பெயினாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் எங்கேயாவது உட்காராருன்னா அவர் நகத்தை முதல்ல உட்கார வச்சுட்டு அப்புறம் இவரே வந்து உட்காராருவா. இவரே இப்போ வயசாயிட்டாருங்க. ஆனால் அவர் இளமை காலத்தில் இவர் நகை வளர்க்குறப்ப ரொம்ப கொடூரமாக இருந்திருக்காராம். நம்ம பழைய படம்னு கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்போம்ல, சூனியக்காரா சூனியக்காரி வந்து கையில் அவ்வளோ நகை வளர்த்துருப்பாங்க, அது மாதிரி இவர் பார்க்க இருந்திருக்காராம். இவரை பார்க்கவே தேர்ட்டி பாய் தேர்ட்டி பாய்க்கு வந்து அழுக்கு நிறைந்த மனிதன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலாய்க்கவும் செய்வாங்களாம். இதனால இவர் கல்யாண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. என்ன தான் இவர் இவ்வளோ நகை வளர்த்துருந்தாலும் சில பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்ல, கிட்டத்தட்ட 100 பெண்ணுக்களுக்கு மேலே பார்த்து அந்த 100 பெண்ணில் சில பெண்ணுங்களுக்கு மட்டும் பிடிச்சி போனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கலையாம். இப்போயே பார்க்க கொடூரமாக இருப்பானே, கல்யாணத்துக்கு அப்புறம் கழுத்தை கீழ்த்து ஏதாவது பண்ணி இந்த நகத்தால் குத்தி உனக்கு கொண்டுட்டானே என்ன பண்ணுறேன்னு சொல்லி இவருக்கு பொண்ணே தரலீங்களாம் கொஞ்சம் வருஷமாக. ஏன்னா இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த நகத்தெல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. இவரே நகை வளர்க்குறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாருங்க. அங்கே தாங்க எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. என்னென்னா இவர் சின்ன வயசில் இருக்கிறப்ப இவர் டீச்சர் வந்து கொஞ்சம் லைட்டாக நகை வளர்த்துறதுக்கு போட்டு சமையல் அடித்து நகத்தை கட் பண்ணி விட்டுட்டாராம். அப்போ கோபப்பட்ட இந்த ஆளுங்க ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு, நான் இனிமேட்டு 66 வருஷமாக நகை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வருஷத்தை கணக்கு பண்ணாமல் நான் எவ்வளோ வளர்க்குறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி யானை தும்பிக்கை மாதிரி அளவு வளர்த்து வச்சுருக்காரு. இந்த ஒரு நபர் டெய்லி வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வாழ்ந்தார். சரி, அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நகத்தை கிட்டத்தட்ட 66 வருஷத்துக்கு அப்புறம் வெட்டிட்டாரு. அவர் வெட்டினதை பார்த்து அவருக்கு எல்லா குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனால் இவர் மட்டும் சந்தோஷப்படலைங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 66 வருஷமாக வளர்த்த நகம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகே விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வளர்க்கிறதுக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.